எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அருமையான வசனம் என்ன தெரியுமா? நீதிபொழிகளின் புஸ்தகம் 21:31 வேதம் புஸ்தகம் இருக்கிறவர்கள் எடுத்து வைத்துக் கொள்வீர்களா? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். என்ன அழகான காரியம் தெரியுமா? பாருங்கள், இந்த உலக வாழ்க்கையில் பாடுகள், துன்பம், யுத்தம்தான், தினம் யுத்தம்தான். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பண கஷ்டம், கணவன் மனைக்குள்ளே சண்டை, பிள்ளைகளுக்குள்ளே சண்டை, பிரிவினை, கசப்பு, அப்பா அம்மா எல்லாம் போயிட்டாங்க, பிள்ளைகளுக்குள்ளே பாக பிரிவினை, எனக்கு அவ்வளோ வேணும், உனக்கு அவ்வளோ வேணும், இப்படி எவ்வளோ யுத்தங்கள் குடும்ப வாழ்க்கையில் நடக்கிறது, வேலை ஸ்தலத்தில் நடக்கிறது. இந்த யுத்தத்துக்கெல்லாம் ஆண்டவர் தான் ஜெயம் கொடுக்கணும். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த ரட்சிக்கப்படணுமா, இந்த பாடுகளிலிருந்து விடுதலை வரணும்னா ஜெயம் கொடுக்குற தேவன்தான் நமக்கு வேணும். 1 Cor 15:57, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நம்புங்க, ஜெயம் கொடுக்குற தேவன் உங்கள் பக்கத்தில் இருந்து அவர் ஜெயம் கொடுத்தா போதும். சும்மா கவலைப்பட்டு அழுது அதனால் பிரயோஜனமே இல்லை. ஆண்டவரை கெட்டியாக பிடித்துக்கொண்டு ஜெயம் கொடுக்குற தேவனே எனக்கு உதவி செய்ய என்று கெஞ்சி ஜெபிங்க. அதான் செய்யணும், நம்ம செய்ய வேண்டியது. பாருங்கள், எப்படி வெற்றி சிறந்தாராம், ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொருக்கும் ஒரே ஒரு வழி தான். அது என்ன வழி? கொலோசியர் 2:15 என்ன வாசிக்கிறோம்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஏன் சிலுவையை நம்ம முக்கியப்படுத்துகிறோம்? சிலுவையின் மூலமாக தான் ரட்சிப்பு, சிலுவையின் மூலமாக தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் அதற்காகவே தன்னை அர்ப்பணித்து நொறுக்க கொடுத்தார். தன்னை உச்சம் தலையிருந்து உள்ளம் கால்வரை நொறுக்கினார்கள். பேசாமல் பொறுமையாக சகித்தார். ஏனென்றால் அதன் மூலமாக தான் தன்னுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ரட்சிப்பு வரணும், வெற்றி வரணும், ஆசீர்வாதம் வரணும் என்று அவருக்கு தெரியும். பொறுமையோடு சகித்தார். ஆகவே பிரியமானுளே, லூக்கா 9:23 என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், என் பின்னே எனக்கு பிரியமானவனாக பிரியமானவளாக மாற விரும்பினால், அவன் தன்னைத்தான் வெறுத்து, ஐயோ நான் பாவி, ஐயோ குறைவுள்ளவன் என்று தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். நாளைக்கு இன்றைக்கி இருந்துட்டு நாளானைக்கு வேறு விதமாக போகிறதல்ல, இஷ்டம் போல போகிறதா இல்லை, தினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே நான் சிலுவையை பற்றி கொள்ளுகிறேன், நீர் பட்ட பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு விடுதலை தாரும், அது ஒன்று தான் எனக்கு வழி, வெற்றி சிறக்கிறதுக்கு சிலுவை ஒன்று தான் வழி. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 6:14 என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. அப்போ பாருங்கள், நீங்கள் எல்லோரும் சிலுவை, சும்மா சிலுவையை அந்த ஓலை சிலுவையை எடுத்துக்கிட்டு அதை மாட்டி வச்சுட்டா பத்தாது. உடைய அனுபவிக்கணும். சிலுவையின் வழியாக தான் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு கொடுத்தார், சிலுவையின் வழியாக தான் விடுதலையை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். இதை அறிந்து அவரை பற்றி கொண்டு சிலுவைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சிலுவை பார்க்கறதில்ல, சிலுவையிலேயே தன்னை அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தவர் உங்கள் இடத்துல ஓடி வந்து உங்களை பாடுகளிலிருந்து, கஷ்டங்கள்லேருந்து விடுதலையாக்கி விசேஷமாக ரட்சிப்பை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழும் பாக்கியத்தை கொடுப்பார். அதை நாம் பெற்றுக்கொள்வோமா? நீங்கள் அருமை தகப்பனே, உங்களுடைய சிலுவையிலே நீர் பட்ட பாடுகள், அடிக்கப்பட்ட அடியை நினைவூர்ந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள், என்னையும் நினைவூர்ந்து என்னுடைய பாவங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும், என்னை புது சிருஷ்டியாக்கும், என்னுடைய கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று கெஞ்சி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய கூக்குரலையும் கேளுமப்பா, கேளுமப்பா, உங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும், புது வாழ்வை தாரும். உடைய சிலுவை குறித்தே நாங்கள் பேன்மை பாராட்ட எங்களுக்கு கிருபை தாரோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.